மென்மையாக ஒலித்த ஐபோன் அலாம் சத்தத்தினால் கண் விழித்த சங்கவி அழகாக சோம்பல் முறித்தாள். அவள் சோம்பல் முறித்த அழகை பார்த்தவர்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையை தூக்கி போட்டுவிட்டு கவிதை எழுத புறப்பட்டு விடுவார்கள். சங்கவிக்கு இன்று பிறந்த நாள். 18 முடிகிறது. கண்டதும் காதல் செய்ய வைக்கும் அகநானூற்று பெண் ரகம். காலேஜில் முதல் வருடம் படிக்கிறாள். கல்லூரி கனவு கன்னி. அவளை காதலிப்பவர்கள் ஏராளம். ஆனால் அவள் காதலிப்பது ஸ்ரீயை. ஸ்ரீ என்கிற ஸ்ரீதர் சென்னையின் பிரபல ஜவுளிக்கடை அதிபர் வெள்ளைச்சாமி செட்டியாரின் ஒரே மகன். பார்க்க ரொம்ப சுமார் என்றாலும் இந்த குவாலிஃபிகேஷன் தான் சங்கவியை அவன்பால் ஈர்த்தது. அவளுக்கு சுகவாழ்வு வாழும் ஆசை ரொம்ப ஜாஸ்தி. அவள் அப்பாவே நகரின் பணக்காரர்களில் ஒருவர்தான். பஞ்சுமத்தைகளில் புரண்டு புதுரக ஆடைகள் அணிந்து பெரிய கார்களில் ஊர் சுற்றி பழகிய அவளுக்கு ஸ்ரீ ஏற்றவனாக தெரிந்ததில் அதிசயமில்லை. அவளுடைய இந்த பிறந்த நாளுக்கு கார் பரிசளிப்பேன் என்று ஒற்றை காலில் நின்றான் ஸ்ரீ. ஆனால் கல்யாணம் செய்து கொள்வதற்கு முன் இந்த மாதிரி விலை உயர்ந்த பரிசுகள் எல்லாம் சரியில்லை என்று சங்கவி சொன்னதால் லேட்டஸ்ட் ரக ஐபோன் பரிசுடன் நிறுத்தி கொண்டான். இன்று இரவு நகரின் பிரபல ஹோட்டலில் இவள் சார்பாக டின்னர் ஹோஸ்ட் செய்ய போவதும் அவன்தான். சங்கவி தன் கையிலிருந்த ஐபோனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாள். இது தெரிந்திருந்தால் ஸ்ரீ சிலிர்த்திருப்பான். மணியை பார்த்தால் 7. நிறைய வேலை இருக்கிறது. சட்டென்று எழுந்தாள். எழுந்தவள் படுக்கை எதிரிலிருந்த ஆளுயர கண்ணாடியில் தலையை சாய்த்து கூந்தலை கோதி நெஞ்சை சற்றே நிமிர்த்தி நின்று தன் அழகை ஒரு முறை தானே ரசித்து பார்த்தாள். சோ ஸ்வீட் என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். நேராக கிச்சனுக்குள் சென்று அங்கே கேசரி கிளறி கொண்டிருந்த அம்மாவை கட்டி கொண்டாள். ஹாப்பி பர்த்டேடா செல்லும், போய் குளிச்சு ரெடியாயிட்டு வா, டிஃபன் ரெடி, காலேஜுக்கு கிளம்ப வேண்டாமா என்றாள் அம்மா. இன்னைக்கு நோ காலேஜ் மம்மி, நானும் ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக ஊர் சுத்த போகிறோம், ஸோ உன் கேசரியை நீயே சாப்பிட்டுக்கோ என்று சிரித்தாள் சங்கவி. உங்க அப்பாவை சொல்லணும், அவர் கொடுக்குற செல்லந்தான் இப்படிலாம் உன்னை பேச வைக்குது. என் டேடி டார்லிங்க எதனாச்சும் சொன்ன எனக்கு கெட்டு கோபம் வரும் என்று சிணுங்கினாள் சங்கவி. மனைவிக்கும் மகளுக்கும் இடையே நடக்கும் இந்த சம்பாஷணையை ரசித்து பார்த்து கொண்டிருந்த அவள் அப்பா செல்வம் சிரித்தபடியே அவளிடம் வந்தார். ஹாப்பி பர்த்டேடா செல்லம், என் செல்வண்டா நீ ராஜாத்தி என்றபடியே அவள் கையில் ஒரு கார் சாவியை திணித்தார். காரா, புதுசா, எனக்கா, ஹையா என்று குதித்தபடியே காரை பார்க்க வெளியே ஓடினாள் சங்கவி. வெளியே ஒரு ஆகாய நீல நிற பிரியோ கார் ஜம் என்று இவள் வரவுக்காக நின்றிருந்தது. அவளுக்கு பிடித்த கலர். அதன் கதவை ரிமோட்டால் திறந்து உள்ளே அமர அவள் போகும்போதுதான் அந்த போன் வந்தது. ஹலோ, ஹே ஸ்ரீ, என்ன காலையிலே? ஓ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தெரியுமா, அப்பாவே எனக்கு பர்த்டேக்கு கார் ப்ரெசன்ட் பண்ணிட்டாரு. ஓ சிச்சிச்சி, அப்படிலாம் இல்லை, தப்பா நினச்சிக்காத பேபி, அடுத்த கார் நீ வாங்கி தர சரியா? ஷியோர் 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 ஷியோர், ராகினியை தான் ஓட்ட சொல்ல போறேன், அதெல்லாம் பயப்படாத என்று அவசர அவசரமாக பேசிவிட்டு ஐபோனை காரின் பின் சீட்டில் வைத்தாள். பின்னர் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தாள். விர்ரென்ற சப்தத்துடன் கிளம்பி மெயின் கேட் வழியாக வெளியே சென்று விட்டாள். என்னங்க இந்த பொண்ணை கண்டிக்க மாட்டீங்களா? லைசன்ஸ் கூட இல்லாம காரை எடுத்துக்கிட்டு போயிட்டாளே, தெய்வமே எனக்கு பயமா இருக்கு, பிறந்த நாளும் அதுவுமா என்று புலம்பிய மனைவியை பார்த்து செல்வம், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளுக்கு ஒன்றும் ஆகாது, லைசன்ஸ் இல்லையே தவிர நல்ல வண்டி ஓட்டுவா, தவிர அவளுக்கு பொறுப்பு ஜாஸ்தி, லைசன்ஸ் இருக்கிற ஃப்ரெண்டு யார்கிட்டயாவது ஓட்ட சொல்லி வண்டி அவளே கொடுத்துருவா, நம்ம சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் ஓன் திருப்திக்காக நான் அவளுக்கு ஃபோன் போட்டு சொல்றேன் என்றார். சொன்னபடியே மகளுக்கு ஃபோன் செய்தார். 3 ரிங்குக்கு அப்புறம் சங்கவியே எடுத்தாள். எஸ்பா கண்ணா, ஒரு வாரத்தில் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன், அது வரைக்கும் வண்டி வேண்டாம், இன்னைக்கு லைசன்ஸ் இருக்கிற ஃப்ரெண்டு யார்கிட்டயாவது ட்ரைவ் பண்ண சொல்லிடு சரியா? நீங்கள் சொல்லவே வேணாம்ப்பா, ராகினி தான் ட்ரைவ் பண்ண போகிறேன், தோ நான் வீட்டை ரீச் பண்ணிட்டேன், டோன்ட் வரிப்பா, டேக் கேர், பை என்று சொல்லி ஃபோனை கட் செய்தாள். அதற்கப்புறம் மற்ற நண்பர்கள் வீடு, ஹோட்டலில் லஞ்ச், மாலை சினிமா என்று போனது பொழுது.
இரவு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீ ஏற்பாடு செய்திருந்த டின்னர் முடிந்து சிறிது நேரம் பீச்சில் அவனோடு உலாவி விட்டு அவள் வீடு வந்து சேரும்போது மணி 11. ராகினி வந்து அவளை வீட்டில் டிராப் செய்துவிட இவர்கள் வீட்டு டிரைவர் ஓட்டி கொண்டு போய் அவளை அவள் வீட்டில் விட்டு வர சென்றான். அப்புறம் அப்பா அம்மாவுடன் சிறிது நேரம் அரட்டை அடித்துவிட்டு தன் ரூமுக்கு போய் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸிடம் சாட் செய்துவிட்டு அவள் தூங்க எத்தனைக்கும் போது மணி 3. பொழுது விடிய சங்கவியின் வீட்டு கடிகாரம் காலையில் 6 என காட்டிய போது அந்த பிரம்மாண்டமான கேட் அருகே ஒரு போலீஸ் வேன் வந்து நின்றது. வந்து சங்கவியின் போட்டோ ஒன்றை அந்த வீட்டு வாட்ச்மேனிடம் கேட்க அவரும் தலையசைத்து உள்ளே வர அனுமதித்தார். செல்வம் வாக்கிங் போக தயாராகி கொண்டிருக்க இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் இரு புருவங்களையும் தூக்கி என்ன என்பது போல கேட்டார். வந்த போலீஸ்காரர், சார் இது உங்க பொண்ணுதானே என கேட்க செல்வத்திற்கு தூக்கி வாரி போட்டது. ஆமா, எதுக்கு இவ்வளவு தேடுறீங்க என பதட்டத்தோடு கேட்டார். இல்ல சார், இந்த பொண்ணு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. உங்களுக்கு போன் பண்ணலான்னா உங்க பொண்ணுக்கு உங்க நம்பரை கூட சரியா சொல்ல தெரியல. போனும் சார்ஜ் இல்லாம வச்சிருக்கு. அதான் அவளை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அவ சொன்ன அரகுறை அட்ரஸை வச்சுக்கிட்டு தேடி வந்திருக்கேன் சார் என்றதும் செல்வத்திற்கும் பக்கத்தில் காஃபி கப்போடு நின்று கொண்டிருந்த அவர் மனைவிக்கும் தூக்கி வாரி போட்டது. அது எப்படி, மாடியில தானே சங்கவி தூங்கிட்டு இருக்கிறா? இவர் என்ன ஏதேதோ சொல்றாரு என்று போட்டோவை வாங்கி இருவரும் மறுபடியும் பார்க்க அது சங்கவியேதான். முன்தினம் அவள் பர்த்டேக்கு போட்டிருந்த அதே ட்ரெஸ் தான். கடகடவென மாடி ஏறி செல்வம் சங்கவியின் அரைக்கதவை தட்டினார். ஒரு பதிலும் இல்லாது போகவே கதவை தள்ளினார், திறந்து கொண்டது. அங்கே அனாதையாய் அவளது லேப்டாப் மட்டும் திறந்த மேனிக்கு பெட்டில் அமர்ந்திருந்தது. சங்கவிக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று அவருக்கு மனதில் எச்சரிக்கை மணி அடிக்க அவசர அவசரமாக உடை மாற்றிக்கொண்டு கத்தையாக கைக்கு கிடைத்த பணத்தை பையில் செருகிக் கொண்டு போலீஸ்காரருடன் ஓடினார். பின்னாடியே அவர் டிரைவரும் அவர் வண்டியை எடுத்து கொண்டு வர அப்போதுதான் செல்வம் கவனித்தார், அவர் வாங்கி கொடுத்த நீல நிறோ பிரியோ அங்கே இல்லை. பயத்தில் அவரின் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. கூட வந்த போலீஸ்காரர், சார் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு ஒண்ணாகல ஆனா என்று சொல்லும்போது அவருக்கு ஒரு போன் வரவே அவர் அந்த போனை முடிக்கும் வரையில் காத்திருக்க வேண்டியிருந்தது செல்வத்துக்கு. அவர் போனை முடிக்கவும் போலீஸ் ஸ்டேஷனை அவர்கள் அடையவும் சரியாக இருந்தது. அங்கே பெஞ்சில் சங்கவி தலைவிரி கோலமாக அமர்ந்திருந்ததை பார்த்து அலறிவிட்டார் செல்வம். எப்பவும் போல குட் நைட் சொல்லிட்டு படுக்க போனியேமா, இங்க எப்படி வந்த என அழமாட்டாத குறையாக கேட்கும் போதே அங்கே வந்த பெண் போலீஸ் ஒருவர் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க வேண்டியிருக்கு என அவளை அழைத்து கொண்டு போக செல்வத்துக்கு நெஞ்சமே வெடித்துவிடும் போலிருந்தது. சிறிது நேரம் கழித்து அவளை பெண் போலீஸ் அழைத்து கொண்டு வந்து பெஞ்சில் அமர வைக்க அதற்குள் செல்வமும் தனது வக்கீலை போன் செய்து வரவழைத்தார். இருவருமாக சேர்ந்து என்ன நடந்தது என கேட்டவுடன் சங்கவி சொல்ல ஆரம்பித்தாள். என்னவெனில், முந்தைய இரவு பார்ட்டியில் சங்கவி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக பேசிக் கொண்டிருந்த போது ஸ்ரீ அவளிடம், உனக்கு உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம உன்னோட புது காரை கரெக்டா அதிகாலை 4 மணிக்கு பீச்சுக்கு எடுத்துட்டு வந்து காட்டுற அளவுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டு உசுப்பேத்தவும், சங்கவி முதலில் எனக்கு லைசன்ஸே இல்லை, ராகினி தான் ஓட்டுறா இப்போதைக்கு, அடுத்த வாரம் லைசன்ஸ் வாங்கிடுவேன் அப்ப பாத்துக்கலாம்னு சொல்லவும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை ஒரு டேரா நினைச்சு நீ செய்துதான் காட்டேன், சென்னையில பெரிய பணக்காரருக்கு மருமகளா ஆக போற, உனக்கு இவ்வளவு கூட தைரியம் இல்லையான்னு உசுப்பேத்த, முடியவே முடியாதுன்னு தான் வீட்டுக்கு வந்தேன்ப்பா என்று நிறுத்தினாள் சங்கவி. பிறகு கொஞ்சம் பெருமூச்சு விட்டு, வீட்டுக்கு வந்ததும் உங்ககிட்ட எல்லாம் பேசி முடிச்சப்பறம் இன்ஸ்டால வேற எல்லாரும் திரும்ப திரும்ப டேர் செய்ய சொல்லி கேட்க சரி செஞ்சுதான் பாப்பமேன்னு எனக்கு எதுக்கோ அப்படி தோணுச்சுப்பா, ஐ எம் சாரிப்பா என்று ஓவென அழுதாள். பிறகு கண்களை துடைத்து கொண்டு, புது கார், அதோட பளபளக்கிற சாவி, என்னை ஏதோ செஞ்சுதுப்பா, அதோட பார்ட்டியில எல்லாருமா சேர்ந்து சாக்லேட் சாப்பிட்டோமா, அதுல கடைசியா ஸ்ரீ வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்னு ஒரு சாக்லேட்டை கொடுத்தான், அதுல இருந்து ஒரு 4 பீஸ் எடுத்து சாப்பிட்ட உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலப்பா, நேரா கீழே வந்தேன்,
செக்யூரிட்டி அப்போதான் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறத பார்த்தேன். சத்தங்கட்டாமல் காரை வெளியே எடுத்துட்டு பீச்சை நோக்கி காரை விட்டேன்ப்பா. ஓட்டும்போது டிராஃபிக்கே இல்லையா, ரொம்ப கிக்காக இருந்துச்சு. நேராக ஸ்ரீ அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூப்பிட்டு உழைப்பாளர் சிலைகிட்ட வர சொல்லிட்டு ஜம்முன்னு போய் பீச் ரோட்டில் காரை பார்க் பண்ணி என் டேரை முடிச்சனா, ரொம்ப பெருமையாக இருந்துச்சுப்பா. அப்புறம் எல்லாரும் வந்து என் தைரியத்தை பாராட்டிட்டு சரிதான் நீ தான் ஸ்ரீக்கு சரியான ஜோடிதான்னு பாராட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் திரும்ப ராகினியே வீட்டுக்கு ஓட்டுறேன்னு சொன்னாப்பா. நான் தான் அதெல்லாம் வேண்டாம், இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இனி நானே ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி கொஞ்சம் தூரத்துலேயே அந்த ஷார்ட்கட் இருக்குல்லப்பா, நம்ம டிரைவர் கூட வருவாரே, அந்த ரூட்டில் வந்துடலாம்னு அந்த சின்ன சந்தில காரை விட்டேன்ப்பா. அந்த ரோட்டில் நிறைய பேர் தெருவிலையே தூங்கிட்டு இருந்திருக்காங்கப்பா. நான் சரியாக கவனிக்காமல் ஒரு மாதிரி தூக்க கலக்கமாக வேற இருந்துச்சா, அப்படியே வண்டி சைடு வாங்குச்சுப்பா. என்ன செய்யறதுன்னே தெரியல, ஸ்லோவாக தான் போனேன்ப்பா. ஆனால் அங்கே படுத்திருந்த ஒரு பொண்ணு மேலே ஏற்றிட்டேன்ப்பா. அந்த பொண்ணுக்கு ரெண்டு காலும் ஓவென அழுதாள். செல்வத்துக்கு புரிந்து விட்டது, பணக்கார வீட்டு பெண்ணை ஒரு பணக்கார வீட்டு பையனே உசுப்பேத்தி மயக்க சாக்லேட் கொடுத்து சதி செய்து விட்டான். ஆனால் உப்பை தின்றவன் தண்ணி குடிக்கத்தானே வேணும். சட்டத்தின் முன் சங்கவிக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டா கூட கிடைத்துவிடும், அப்படி கிடைத்தாலும் அது சரியா? அவளுக்கு லைசன்ஸ் வாங்கும் முன் கார் வாங்கி கொடுத்தது தன் தவறு, அதுதானே அனைத்து தவறுக்கும் அடிப்படை. சங்கவிக்கு அவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், உனக்கு கார் வாங்கி கொடுத்தது ஏன் தப்புதாம்மா, அதுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது, கிடைச்சா உனக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போறது நானா தான் இருக்கும். நீ பண்ண தவறுக்கு என்ன தண்டனையோ அதை அனுபவிச்சே தீரணும், ஏன்னா உன்னை பார்த்து நாலு பேர் திருந்த மாட்டாங்களா என சொல்லிவிட்டு சங்கவியை பெண் போலீஸிடம் ஒப்படைத்துவிட்டு வீடு திரும்பினார் செல்வம். வீட்டுக்கு வந்த செல்வத்திடம் சங்கவி எங்கே என்று கேட்ட மனைவியிடம், ஒரு காலத்துல துடுக்கடக்கி வளர்க்கணும், முருங்க மரத்தை ஒடிச்சு வளர்க்குற மாதிரி பசங்களை அடிச்சு வளர்க்கணும்லாம் சொல்லுவாங்க, இந்த காலத்துல அடிச்செல்லாம் வளர்க்கக்கூடாது, வாழ்க்கையோட மதிப்பை குடும்பத்து மதிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு சொல்றாங்க, நம்ம ரெண்டையுமே செய்யலையே. அவளை அவ இஷ்டத்துக்கு வளர விட்டதுனால அவ இப்போதான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கா வாழ்க்கை என்னும் பாடத்தை, தன்னோட அனுபவத்தின் மூலமா படிச்சுட்டு வரட்டும் ஜெயில என கண்கலங்க சொல்லிவிட்டு பொத்தென சோஃபாவில் அமர்ந்தார்